நிகழ்ச்சிகள் 13ஆம் தேதி ஜூன் மாதம் 2020 மாலை 7 மணி நேரலை யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் ஜஸ்பி சத்சங்ஸ். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகளின் ஸ்ரீ ரமண 108 உள்ளது 34வது செய்யுள். பகவான் வந்து அவருடைய அன்மஞான அணுகுமுறை வந்து இந்த அதாவது வந்து 6வது நூற்றாண்டுல வந்து ஜென்ன்ற புத்தரை ஃபாலோ பண்ணி வந்த ஒரு பெரிய தத்துவம். ஜென்னா வந்து இமீடியட்டா பிராக்டிக்கலா வாழ்க்கையிலேயே தன்னை உணர்வதற்கான வழிமுறைகளை வந்து போதி தர்மா என்பவர் 6வது நூற்றாண்டில் தமிழ்நாட்டிலிருந்து சீனாவிற்கு சென்றவர். அவர் எடுத்துரைத்தார். அது அவர்தான் அத ஜென்னுடைய தத்துவத்தினுடைய முதல் ஆச்சாரியர். அதற்கப்புறம் நிறைய பேர் வந்து அந்த வழி வந்தவர்கள். ஜென் தத்துவம் எல்லாத்தையும் விட குவிக், அப்புறம் வந்து எளிமை, இயல்பு, சகஜத்தன்மை, இதுதான் வந்து பகவான் ரமண மகரிஷிகளுடைய அன்மஞானம்னாலே என்ன, நானுக்கும் முந்திய இருக்கிற ஒரு தன்மை. ஒரு குழந்தை சகஜமா தன்னை வந்து நானுன்னு சொல்றது பேச்சுல வாய் வார்த்தை வர ஆரம்பிச்ச உடனே 1.5-2 வயசுக்கெல்லாம் நானுன்னு தன்னை காமிச்சுக்கிறது. எல்லோருக்கும் அவரவர் இருப்பு அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த பௌதீக உடல் உயிர் இருப்பு தப்பான இடத்தில் காண்பிக்கப்பட்டாலும் இருப்பு என்பது அடிப்படையில் நீங்காததாக, உதியாததாக, சகஜமாக, எப்பொழுதும் ஆன்மஞானத்திற்கு உடனடியாக முதல் அம்சமே வந்து இருப்பு தான். உபதேச உந்தியார்ல கூட ஒரு செய்யுள் கொடுத்துருக்காரு. இந்த 34வது பாட்டினுடைய ஆரம்பமே இப்படிதான் ஆரம்பிக்கிறது. இதற்கு ஏற்றாற்போல் உபதேச உந்தியார்லயும் ஒரு பாட்டு இருக்கு. முதல்ல இந்த பாட்டை பார்த்துருவோம். 34வது செய்யுள். என்றும் எவர்க்கும் இயல்பாய் உள பொருளை ஒன்றும் உளத்துள் உணர்ந்து நிலை நின்றிடாது. உண்டின்று உரு அருவென்று ஒன்றிரண்டு அன்றென்றே சண்டையிடல் மாயை சழக்கு. என்றும் என்றும் எவர்க்கும் இயல்பாய் உள பொருளை இருக்கின்ற பொருள், தோன்றிய பொருள் அல்ல. நம்மளுடைய ஆழ்ந்த உறக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மனம் மூலமா, நம்ம உணர்ச்சிகள் மூலமா, நம்ம உடம்பு மூலமா, தேச காலம் மூலமா, பிரபஞ்சம் மூலமா, என்னுடையவைகள் மூலமா நாம் மனமாக இருக்கின்றோம், உணர்ச்சிகளாக இருக்கின்றோம், நான் பாவமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது விழிப்பு நிலை. இவைகள் அறவே நீங்கிய இடத்தில் மை இருட்டு போல, சூனியம் போல. ஏன்னா நமக்கு வந்து எண்ணம் இல்லைன்னா, உணர்ச்சி இல்லைன்னா அங்க வந்து ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி தூக்கம் சூழ்ந்து கொள்ளுகின்றது, சூனியத்தன்மை போல சூழ்ந்து கொள்ளுகின்றது. ஆனா உண்மையில் வந்து உத்தம சீடர்களுக்கு அதுதான் வந்து சாதகத்திற்குண்டான களம். இது ஆழ்ந்து உறக்கத்தை கோட்டை விட்டுற மாட்டாங்க. அதுக்குன்னு தூங்காம இருக்கணும்னு சொல்லல. என்ன வாழ்க்கை முறையில வந்து நம்ம வந்து தேக லோக சாஸ்திர வாசனைகளா விவகார உலகில மயங்கி கிடக்கும். உணர்ச்சி மயமா, உடல் மயமா மயங்கி கிடக்கும், விவகரிக்கின்றோம். அதனால அலுப்பான அலுப்பு. ஒரு எண்ணம் வந்து உற்பத்தியாகி அந்த கர்மாவா, அந்த காரியமா நான் தன்னை அபிமானித்து கொண்டு அதில் இறங்குவதற்குள்ள
கற்பகோடி கால வாசனைகளும் காரியமா வந்து அஞ்ஞானமயமா வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. அஞ்ஞானத்துலதான் காரியம் நடக்கும், அறியாமையில தான் காரியம் நடக்கும். அஞ்ஞானம் அறியாமைனா என்ன? எத்தை எத்தையோ போய் நானுன்னு சொல்லிட்டு இருக்கு. அதனாலதான் சாதகனை நான் வேறுபடுத்தி சொன்னேன். சாதகன்றவன் யாரு? அவன் அஞ்சுவான். தனக்குள்ள எண்ணமயமாக இருக்கின்றவர்களை நானு, என்னுடைய யோசனை என்னன்னா, என்னுடைய கருத்து என்னன்னா, அவன் வாழ்க்கையில பணம் ஈட்டுவதற்கும் வாழ்வதற்கும் உறவு கொள்வதற்கும் வேணா தன்னை நானுன்னு சொல்லிப்பானே தவிர, உண்மையில் இந்த பொய்க்கூட்டங்களை வந்து நானுன்னே வந்து ஒரு உத்தம சாதகன் சொல்லிக்க மாட்டான். நீங்க எல்லாரும் கூட தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்திருப்பீங்க. நானுன்ற வார்த்தை மூலமா உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அச்சம் ஏற்படும். ஏன்னா அது திரிஞ்சு திரிஞ்சு எங்கெங்கிருந்தோ வந்துட்டு இருக்கு. இது ஒவ்வொரு உணர்ச்சியும் எல்லாம் அறியாமையால் வேகத்துடன் அனுபவிப்பவர்களாக தங்களை அபிமானப்படுத்திக் கொண்டு அடையாளம் இட்டுக்கொண்டு பதிந்த பழைய அனுபவ பதிவுகள். இப்ப வந்து அஞ்சுவோம். எல்லாவற்றிற்கும் சாட்சியாக உள்வெளி அப்படின்னு ரெண்டா இல்லாமல் விழிப்பு நிலை தோறும் எல்லாவற்றிற்கும், எல்லா நிலைகளுக்கும், மூன்று நிலைகளுக்கும், கனவு கனவு ஆழ்ந்த வரக்கம், தேச காலம், ஒரு எண்ணம் எண்ணமற்று இருத்தல், உணர்ச்சி உணர்ச்சியற்று இருத்தல், எல்லாவற்றிற்கும் மையமாக மனிதனால் மட்டும் உணரக்கூடிய ஒரு தன்மை என்னன்னா, ஒரு உணர்வு மையம் சாட்சி ரூபமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு மனித ஜென்மம் வேணும், மனித தேகம் வேணும், மனித உயிர் வேணும், மனித உடல் வேணும். அஞ்சு கோஷங்களை வந்து ஒரு குருவை, தன்னை உணர்ந்த குருவின் சந்நிதியில் இருந்து சத்சங்கத்தில் தோய்ந்து தெளிவாக தன்னை பார்க்கணும். பார்க்கறதுக்கோசரம் சத்சங்கத்துக்கு ஆட்படணும், சத்சங்கத்தில் ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம பார்க்காட்டி அது நீங்கிட போறது இல்லை, அதுதான் மையம். ஆனால் பார்த்தால்தான், பெருமை கேட்டு படித்து புத்தியில் பதித்து கொண்டு ஞாபகங்களில் தேக்கிக் கொண்டு அப்படியே இருக்க முடியாது. இது ஞாபகங்களே தேவையில்லை, நினப்பு மறப்புகளே தேவையில்லை, உணர்ச்சிகளே தேவையில்லை, உலகம் தேவையில்லை, உயிர் தேவையில்லை, உடல் தேவையில்லை. இயல்பா இருக்கிற சாட்சித்துவமா இருக்கிற சாட்சி போல, சாட்சி போல இருக்கிற ஒரு இருப்பு அறிவு உணர்வு மையம். ஒரு நாள் பூரா உணர்ச்சி மயமா, எண்ண ஓட்ட மயமா, விவகார மயமா, காரியமயமா, நான் தன் அபிமானங்களோட உழன்று விட்டு ஆழ்ந்த உறக்கத்தை போய் சுருகிக்கிறோம். மயானம் போல ஒரு சூன்யம். அங்க என்ன சூழ்ந்திருக்கு? சூன்யத்தன்மை. பிரபஞ்சத்தில் ஒரு சூன்யத்தன்மை. ஏன்னா நாம விவகரிக்கும் போது நம்மளுடைய எண்ணம் வந்து ஒரு கடல் அலை. அலை அடிக்கும் போது என்ன நாய் சிறைச்சல்! சமுதிர கரையில போய் நின்றா மேசிவா என்ன சவுண்ட், அலையோசை! அத போல இந்த எண்ணங்கள் விழிப்பு நிலை தோறும் அப்படியே அவைகளுடைய ஒரு குணங்குறி கூட இல்லாமல் ஆழ்ந்த உறக்கத்துல மயான அமைதி, சூன்யத்தின் அமைதி, எண்ணமில்லா அமைதி, பேச்சில்லா அமைதி, உணர்ச்சி கொண்டு விவகரிக்காத அஞ்ஞானமயமாக
தனக்குள்ளேயே உள்பேச்சாக ஆர்ப்பரித்துக் கொள்ளாத யாருமற்ற யமனுமற்ற உணர்வுமற்ற உணர்வு அற்று போயிடுச்சுன்னா அது வந்து சூன்யம் போல இருக்கு. ஒரு அஞ்சு அறிவு பிராணி தூங்கிக்கிட்டு இருக்குன்னா சூன்யமா தூங்குது. அதனுடைய விழிப்பு நிலை விவகரிக்கும் வாழ்க்கையே சூன்யத்தன்மை கொண்டது. ஏன்னா சுட்டறிவு இல்லை, சுட்டறிவதற்கு நான் இல்லை, அங்க மனம் இல்லை. உணர்ச்சிமயமா இருக்கிற உடல்ல இப்படி கட்டுப்பட்டிருக்கோன்னு கூட அந்த விலங்குக்கு தெரியாது. அதனால அதுக்கு விழிப்பு நிலையும் சூன்யம், பிரபஞ்சமும் சூன்யம். பிரபஞ்சம் உண்மையிலேயே சூன்யம். இப்ப இந்த கொரோனால சூன்ய காடா இருக்கு, டெசர்டட் சிட்டிஸ் எல்லாம். நம்மளுடைய மனத்துல ஆழ்ந்த உறக்கத்துல சூன்யம் போல போயிடுறோம். எங்க கோட்டை விடாம பார்க்கணும், சசங்கத்தில் தோய்ந்திருந்து விழிப்பு நிலை தோறும் நுணுக்கமாக பார்த்து கொண்டிருக்க வேண்டும். எதை பார்த்து கொண்டிருக்கின்றோம்? இந்த இறைச்சல்களையா பார்த்து கொண்டிருப்பது? உணர்ச்சி மயமா விவகரிப்பவனையா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது? அவன் எழும் இடம் ஆனந்தம், அதில் தோய்ந்திருந்தால் பேரின்பம், இயல்பு. எங்கேருந்து மனம் உதிக்கின்றதோ, எங்கேருந்து நான் உதிக்கின்றதோ, எங்கிருந்து உணர்ச்சி உதிக்கின்றதோ, அந்த இடத்தில் இந்த உதிக்கும் தருணம் வந்து அந்த உதிக்கும் இடம் உதிக்கும் தருணம், இது ரெண்டும் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். என்றும் எவர்க்கும், என்றும்ன்றது வந்து தருணம், எவர்க்கும்ன்றது இடம். இயல்பா இருக்கும் தன்மை என்ன? சாட்சி, சாட்சி போல இருக்கிற ஒரு இருப்பு, வடிவம் கிடையாது, நீங்காதது. இம்மீடியட்டாக அமைதி சித்திப்பது, ஆனந்தம் சித்திப்பது. ஏன் மனிதனுடைய ஆழ்வுறக்கத்தை மொத்தம் சொல்றோம்? அவன் சூன்யத்திற்கு, சூன்யத்திற்குள் அவனுடைய மனம் மறைந்து போயிருந்தாலும், அவனுடைய மனம் சூன்யமாக போயிருந்தாலும், அவனுடைய உணர்ச்சிகள் சூன்யமாக போயிருந்தாலும், உடல் கட்டை போல் விரைத்து இறந்தவன் போல் அங்கு கிடந்திருந்தாலும், எங்க ஆழ்ந்த வரக்கத்தில் அவனுடைய உணர்வு மையம் வந்து நேரடியாக ஆன்ம பொருளின் சந்நிதியில் சுகம் துய்த்து கழித்துக் கொண்டிருக்கின்றது. சுகம் மயமா இருக்கு. விழிப்பு நிலையில ஒரு எண்ணம் அப்படியே பின்வாங்கிச்சுன்னா, அதுவா பின்வாங்கினா மறப்பா போச்சுன்னா கொஞ்சோண்டு ரிலாக்ஸேஷன். மறப்பு இஸ் ஈக்குவல் டு விழிப்பு நிலையில ஒரு இறப்பு. அது என்னைக்கோ உடல் இறப்பாவே முடியும். பார்க்கிறவங்களுக்கு தான் அதை முடிப்பாங்க. சாவாமல் சாவதுன்றது என்ன? தூக்கம் போல சாவாங்க. யாரு? பக்குவப்பட்ட சாதகன். இந்த ஜென்மன்ல கூட அவன் கண்டிப்பா இன்னொரு உடல்ல தொடருவான். ஏன்னா மனம் சாதகத்துக்கு முழுமையாக ஆட்பட்டு தன்னை பார்க்க ஆரம்பித்து விட்டது. இயல்பாய் உள்ள பொருளை எத்தருணத்திலும் இயல்பாயும் எங்கும் நீக்கமர தோன்றாமல் குணங்குறியில்லாமல் இருக்கும் பொருளுடன் அவன் சதா விழிப்பு நிலையில் சசங்கத்தில் தோய்ந்திருந்து இமையான ஆட்டமாக அது என்ன ஏதுன்னு பேசினா மனம் நினப்பு உணர்ச்சி கொண்டு புத்தி அங்க ஏதாவது தேட ஆரம்பிச்சுதுன்னா இவனுடைய இன்டர்பிரிட்டர், என்னோட இவனுடைய இன்டர்பிரிட்டர் வந்துடுறான். அந்த தர்க்கத்தை பத்தி தான் இதுல சொல்றாரு. இங்க பழுத்து கொழுத்து வளர்ந்திருக்கு அகந்த சண்டையிடல் மாயை சழக்குன்றார். புத்தியில கடைசி வரைக்கும் தன்னை பத்தி அடங்க வேண்டிய இடத்துல சகஜமா இருந்துகிட்டு இருக்கிற அந்த பொருள்ல பிரபஞ்சமே ஐந்தறிவு வரைக்கும் தெரியாமையே உணர்ச்சி மயமாக சூன்யமாக அவைகள் இருந்தாலும்
இந்த ஜென்மத்தில் அந்த உபாதிகளில் அந்த உடல்களில் அடைபட்டிருக்கும் அந்த கூடுகளில் அடைபட்டிருக்கும் அந்த விலங்கினங்களுக்கு எந்த தோஷமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அகந்தை வேணும் ஆன்ம ஞானம் அடையறதுக்கு, மனம் வேணும், இரட்டைகள் வேணும். இரட்டைகளுக்கு நடுவில் இருக்கிற நான் வந்து இரட்டைகளில் சிக்குண்டு இரட்டைகளை கடப்பதற்கு தன்னை உணர்ந்த குருவை நாடி அவர் சந்நிதியில் தோய்ந்து சத்சங்கத்தில் சதா தோய்ந்திருந்து தன்னை கடத்தேத்திக்கணும். தோய்ந்திருத்தலே கடைத்தேறுதல். அதற்கேற்ற அற்புதமான காலம். நீங்க உட்கார்ந்த இடத்துல மொபைல தான் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு உட்கார்ந்துக்கணும். லேப்டாப்பையோ டெஸ்க்டாப்பையோ சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு உட்காரணும். அவ்வளவே, அவ்வளவு அழகாக இந்த அன்பர்கள் மாரியப்பன்லேருந்து ரங்கதுரையிலேருந்து எல்லாரும் தாய்மாரவன் எல்லாரும் என் பின்னாடி இருக்கிறவர்கள் உறவுகள் அனைவரும் ஒரு சேர உழைத்து உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்கின்றார். சதா இதில் தோன்றிருக்காங்க. 24/7 அவங்களுடைய வாழ்க்கை இதில் போயிட்டு இருக்கு. இதை தவிர பெரியது ஒரு சிந்தனை இல்லை, ஒரு இது இல்லை. அதுவே அவங்களுக்கு கதி சேர்த்தாச்சு அவங்களெல்லாம். அதனுடைய பலன் வந்து ஓர் உலகம் எல்லாம் வந்து இது வந்து ஒரு காலத்தில் உணர்ந்த மெய்ஞானிகளால் உலகத்தை ரீச் பண்ண முடியாம இருந்தது. இப்ப சர்வசாதாரணமாக நுணுக்கமாக 24 மணி நேரமும் துணை நிற்கும் அளவிற்கு சித்தசுத்தியை கொடுத்து சாட்சித்துவத்தை மெய்ப்பித்து உண்மை உயிரை காண்பித்து உண்மை சுகத்தை காண்பித்து விடுதலையை கொடுத்து இங்கேயே நடக்கிறது. அந்தே அங்கேயே. ஏன்னா அது அடையக்கூடிய ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது, அடையப்படக்கூடிய ஒரு பொருள் கிடையாது, அடைப்பட்டதாகவே இருக்கின்றது. அதை உணரதான் வேணும். உணர்பவனும் உபதேசத்துக்கு ஒருவன் உணர்கின்றான்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. உணர்பவன் இன்மையை தனித்து உணர்பவன், தனித்து அடைபவன், தனித்து ஒரு உணர்ச்சி மயமான ஆன்மீகத்தை தேடுபவன் அங்க இல்லை. அந்த உபதேசம் துயர் பாட்டிலையும் அப்படிதான் சொல்லுவாரு பகவான் ரமண மகரிஷி. தன் ஆதி இயல், இயல் ஆதி இயல் ஆதி வியாதி ஹர ஆஞ்சநேயர்னு அந்த நங்கநல்லூர் ஆஞ்சநேயருக்கு பேர். ஆதி வியாதி என்ன? அகந்தை, நான். ஆதி வியாதி ஒவ்வொரு நாள் எழுந்துக்கும் போதே அந்த வியாதி எழுந்துக்கிறது, நான்ன்ற வியாதி எழுந்துக்கிறது. நான்ன்ற வியாதியினுடைய 5 கோஷங்களினுடைய விவகரித்தல்கள் தான் 3 காலங்களாகவும் எல்லையில்லா அனுபவ பதிவுகளாகவும் 3 நிலைகளாகவும் 3 சரீரங்களாகவும் 5 தொழில்படும் நிலைகளாகவும் 5 கோஷங்களாகவும் எல்லாமாகவும் விவகாரமா இருந்துகிட்டு இருக்கு. இது ஆதிவியாதி. உடம்புக்கு வந்திருக்கிற வியாதி ஒண்ணுமே இல்லை. தேகம் இஸ் ஈக்குவல் டு வியாதி தான். ஆதி இயல்ன்றது வந்து எழுச்சியற்றது, ஆழ்ந்த உறக்கம். தன் ஆதி இயல் யாது என தான் தெரிகில், தான் உணர்ந்தானானால் என்னுடைய தன்னுடைய ஆழ்ந்த உறக்கத்தில் மயான அமைதி போல இல்லாமல், மயான அமைதிக்கு கூட காரணம் என்ன? அங்க மனம் மறைந்து இருக்கிறது, எண்ண ஓட்டங்கள் மறைந்திருக்கின்றன, உணர்ச்சி மயமான தன்மைகள் மறைந்திருக்கின்றன. அதனால்தான் தூக்கத்துல அப்படியே சமாதி அனுபவம், சகஜ எளிமையான நேச்சுரலான ஆதி இயல்போட ஐக்கியமான கடலை கடந்த நதி போல, கடலிலிருந்து பிரிந்து மழையாக திருப்பி அதே கடலிலேயே நேரடியாக பெய்கின்ற மழை போல
ஒவ்வொரு துளி நீரும் அங்கிருந்து உதித்து பெரிய சுழற்சிக்கு ஆட்பட்டு திருப்பி அதே கடலை வந்து அடைகிறார் போல. தினமும் ஜீவர்கள் வந்து அறியாதவர்களுக்கு ஆழ்ந்த வரக்கம் மயான அமைதி சூனியம் போன்றது வேஸ்ட் அப்படின்னுவாங்க. இங்க ஒரே பிரைட்டா லைட் போட்ட மாதிரி என்னமோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரி ரொம்ப சாமர்த்தியமா. அந்த சாமர்த்தியத்தோட உச்சம் எங்க போறது? உண்மையான அறிவையே வாக்குவாதமாக்கிடுவாங்க. தன் ஆதி இயல் யாது யான் யாது என தான் தெரிகில் பின் அனாதி, அதாவது ஆரம்பமற்ற, ஆதினா ஆரம்பம் முதலில், அனாதின்னா அப்படியே ஆப்போசிட் ஆரம்பமற்ற, ஆரம்பமற்ற அனாதி அனந்த சத்து, எண்ட்லெஸ் முடிவு, அந்தம்னா முடிவு. இன்னொன்னு அந்த கரணம்னா உள்ள இருக்கிற கரணங்கள், அவைகளால் தான் முடிவுள்ள நிலைகளாக ஒவ்வொரு எண்ணம் முடியுது. ஒவ்வொரு உணர்ச்சி வந்து நானாக அபிமானித்து எழுந்து விழுகிறது, மறைகிறது, அடிச்சுட்டு போறது. எதை அடிச்சுட்டு போறது? நான பலப்படுத்திட்டு போறது. ஒவ்வொரு நாள்லையும் பலப்படுத்திக்கிட்டு இருக்கு, ஒவ்வொரு தருணத்திலையும் பலப்படுத்திக்கிட்டு இருக்கு. பை டிஃபால்ட் எவ்ரி ஒன் இஸ் ஈகோயிஸ்டிக். ஈகோ வந்து குருடானது, அதனாலதான் ஈகோக்கு வந்து தியானம் கூடாது, விசாரம் வேணும். அகந்தைய பொழந்து கட்டின்னு பார்க்கிற பார்வை வேணும், உள்ள பார்த்துக்கிட்டே இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கும். அனந்த சத்து, முடிவில்லாத எண்ட்லெஸ் இருக்கு, ஆன்மாவே அதுதான். ஒரு எண்ணுபவனை நீங்க பாக்குறீங்க வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கிறது உங்ககிட்ட? நினைப்பவனுக்கு எப்படி இருப்பு இருக்க முடியும்? நினைப்போடு அவன் வெளிப்பட்டான், நினைப்பினால் வெளிப்படுகின்றான், நினைப்பினால் பிறப்பெடுக்கின்றான், நினைப்பே பிறப்பாக ஆக்கிக் கொள்கின்றான். மறப்பே இறப்பு என்று அறியாமையால் திருப்பி நினைப்பை மாத்திரம் பற்றி கொள்ளணும், திருப்பி நினைப்பை நோக்கி நோக்கி நிழலை நோக்கி நோக்கி ஓடுறான், நிழலை பிடிச்சி தக்க வச்சுக்கணும்னு பார்க்கறான். பிரபஞ்சமும் உண்மை பொருள் அல்ல. சூரிய சந்திரர்கள்லேருந்து பஞ்ச பூதங்கள்லேருந்து எல்லாம் மாயா காரியம். மாயா காரியம்னா என்ன? அறியாமையால் சமஷ்டிக்கு பேர் அறியா மாயைன்னு பேர், அவ்வளவுதான். இதே நம்மகிட்ட இருக்கிற அறியாமை அஞ்ஞானம் வியாபகமா இருந்ததுன்னா அது பேர் மாயைன்னு பேர். மாயை என்னெல்லாம் சிருஷ்டிச்சுக்கிட்டு இருக்கு? பொய்க பொய்மயமாக மாயையே பொய், அதுவே வார்த்தைக்கே அகப்படாத ஒரு விஷயமே இல்லாத, ஒரு அர்த்தமே இல்லாத வார்த்தை, அது அநீர்வச்சனியம்னுவாங்க. நம்மளுடைய அஞ்ஞானம் கூட என்ன, விசாரிச்சா இல்ல, விசாரிக்கிறதுன்னா என்ன, பார்த்தா இல்ல, பார்த்தா நான் இல்ல. ஆனா பார்க்காத அளவுக்கு நானே வந்து வெளில இழுத்துன்னு போயிடுச்சு. தன்னையே பார்க்க விடாம தன்னை பார்த்தா தான் முடிஞ்சிருவோன்னு அதுக்கு தெரியாது, என்ன அது புத்தி கெட்டது. நம்மளுடைய புத்திக்கே ஏன் பகுத்துட்டு இருக்கோம்னே தெரியாது. பகுத்தறிவு விஷயம் இல்லாத வார்த்தைகளுக்கும், விஷயம் இல்லாத பொருட்களுக்கும், விஷயமே இல்லாத விஷயங்களுக்குமே பகுத்துக்கிட்டு இருக்குன்றது புத்திக்கே தெரியாது. அதனாலதான் நான் கீழே வேலை பண்றவங்க எல்லாருமே ரேங்க் இடியட்ஸ். விழிப்புணர்வுல பூரா நம்ம பேசுற வார்த்தைக்கு பின்னாடி ஒன்றும் கிடையாது, லெவலே சார்த்தம் கிடையாது. பெரும சாட்சித்துவம் போல இருக்கிற சந்தேகம் வந்துடும், என்னடா அது, பாக்குறதுக்கும் ஒன்றும் இல்லை ஆனா பார்த்துட்டே இருந்துறாரு இவரு. அதான் சத்சங்கம் தெம்பு கொடுக்கும், சந்தேக நிவர்த்தி பண்ணும், குழப்பமின்றி உள்ள வந்து போக வைக்கும். பகவானுடைய சுயல்களும் இருக்கு, நம்மளுடைய சத்சங்கங்களும் இருக்கு. அப்சல்யூட் பிராக்டிகல்ஸ் வேற என்ன வேணும்?
அனாதி அனந்த சத்து உந்திப்பற அகண்ட அதாவது எல்லையற்ற ஆனந்தம் ஆக்சுவலா விழிப்பு நில பூரா வந்து சாட்சித்துவமாகவே இருக்கலாம். ஒவ்வொரு எண்ணமும் இட்ஸ் எ கேட்வே, அது ஒரு வாசல், எண்ணிலா வாசல்கள் தன்னில் முழுகுவதற்கு, தானாய் நிற்பதற்கு. இந்த கண் பார்வை கூட கிடையாது. அதனால்தான் என்றும் எவர்க்கும் இயல்பாய் உளப்பொருளை, அது வந்து என்ன ஆயிடுறது, அறியாதவர்களுக்கு பலத்த சந்தேகமும் பலத்த பகுத்தறிவுவாதமும், இல்லைன்னு சொல்றதும் இருக்குன்னு சொல்றதும் ஒன்றுன்னு சொல்றதும் இரண்டுன்னு சொல்றதும் ஒன்று இரண்டும் கிடையாதுன்னு சொல்றதும் உருவம்ன்றதும் அருவம்ன்றதும் புத்தி விடவே விடாது. புத்தியா இருப்பது நான், சிறு குழந்தைகள்லாம் லேசில் தூங்கிடாது இல்ல, சோ கடைசி வரைக்கும் அதுகளுடைய புத்திகள் கூட வாசனை மயமா என்ன பண்ணும், கதை சொல்லு பாட்டின்னும் பேசிண்டே இருந்தோம், பேசும்போது தான் இருக்க மாதிரி ஒரு இது சத்தம் கெட்டுண்டே இருந்தா கொட்டின்ண்டே அப்படியே தூங்கிடும், லயம் அடைஞ்சிடும். நாம் பெரியவர்களும் விஷயங்களில் லயம் அடைகின்றோம், எண்ணங்களில் லயம் அடைகின்றோம், உணர்ச்சிகளில் லயம் அடைகின்றோம், காட்சிகளில் லயம் அடைகின்றோம், பஞ்ச புலன் விஷயங்களில் பஞ்ச புலன் சேர்க்கைகளில் உலகத்தில் விவகாரத்தில் லயம் அடைஞ்சி 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 சொலிடிஃபை ஆயிட்டே இருக்கு. தாமச குணமும் ராஜச குணமும் மாறி மாறி பெருகி கொண்டே இருக்கிறது நான் மூலமாக. ஆனா உண்மையில எந்த ஒரு எழுச்சியுமே கிடையாது. எந்த ஒரு இன்டர்பிரிட்டேஷனும் கிடையாது. சத்தியம் அவ்வளவே அகண்ட சிதானந்தம். ஆழ்ந்த வர்க்கத்துல அது அப்படியே அறியாமை இருளாக நம்மளுடைய அறிவுன்னா விழிப்பு நிலையில யோசிச்சுக்கிட்டு இருக்கு, உணர்ச்சி மயமாவே இருக்கு. அதையே சாதகன் சசங்கத்தில் தோய்ந்திருக்கிறவன், எனக்கு இந்த பிரபஞ்சத்துல வேற எதுவுமே வேணாம் அப்படின்ட்டு தன்னுடைய நானுடைய அனைத்து போக்கையும் திசை திருப்பி அப்படியே எதிர்மறையாக உள்ளேயே இருக்க வேண்டும், உள்ளேயே வாழ வேண்டும், மதிக்குள் ஒளிரும் மதியினை உள்ளே மடக்கி பதியில் வைத்திருக்க வேண்டும் என்று தாபம் கொண்ட அவனுக்கு பகவான் சொல்றார், இயல்பாய் உள்ள பொருள். சச்சங்கம் ஒண்ணு போறோம், ஒரு மணி நேரம் கேக்குறீங்களா, அப்பா மூழ்கி கிடக்கலாம். அந்த அமைதி என்னன்னு வந்து புத்திய விமர்சனத்துக்கு ஆட்படுத்தாம அப்படியே ஒன்று மூலம், ஒன்று மூலம்னா என்ன, நேச்சுரலா எல்லாருக்கும் உள்ளுணர்வு எல்லாரையும் உள்ளதான் இழுத்துக்கிட்டு இருக்கு. அனாவசியமா எண்ணத்தை எழுப்பி உள்ள பேசாதே, வெளியிலையும் பேசாதே, உள்ளையும் எதையும் பார்க்காத, வெளியிலையும் அம்மயமாக வெளியில விவகரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காத, எதுலையும் அஞ்சு புலன்களையும் மனத்தையும் புத்தியையும் பர்பஸ் கிடைச்சவனுக்கு இதுதான் சத்தியம், இதுதான் அனந்த சத். ஆரம்பம் நடு முடிவில்லாத ஒரு சுகத்தை அது வந்து ஆழ்ந்த உறக்கத்துல மனிதனுக்கு மாத்திரம் மயான அமைதி போல இல்லாமல் உள்ளுக்குள் சுகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் பிரபஞ்சத்துல அவன் விழிச்ச பிரபஞ்சம் அவனை சூழ்ந்து அத்தருணத்தில் சூன்யமயமாக இருக்கிறது.
உண்மையில் விழிப்பு நிலையில் கூட அது சூன்யமாக இருக்கிறது. நம்மளுடைய உணர்ச்சிகள் எழுந்து எழுந்து விழுகின்ற உணர்ச்சிகளால் அது வந்து மெய் போல சத்தியம் பெறுகின்றது. அந்த மெய்ய மெய்யே ஆக்கக்கூடாது. என்ன மெய் இல்லை, இங்கு ஆக்குபவனும் இல்லை. அவன் ஆக்சுவலா இஸ் நேச்சுரலி கிராவிடேட்டிங் டுவர்ட்ஸ் ஹிஸ் ஹார்ட், இஸ் இன்க்ளைன்ட் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் ஹிஸ் விட்னஸிங் செல்ஃப், விட்னஸ் ஃபுல் செல்ஃப். ஓய்ந்து கண்ணுடை வள்ளலார்ன்றவர் 1400களில் அற்புதமான ஒழிவில் ஒடுக்கம், ஒழிவு இல்லாத ஒடுக்கம் அப்படின்னா என்ன, எண்ட்லெஸ் அபெண்டன்ஸ். நம்ம இங்க செலிச்சிடக்கூடாது. எண்ணம் பொங்கி பொங்கி எண்ணுபவனா நம்மளை மாத்திருந்ததுதானா, ஐயோ எவ்வளவுதான் பண்றது, நான் செழிப்புக்கு ஆட்பட்டுதானா, அதுவே நான் வந்து திடம் பெறுகின்றதுன்னு அர்த்தம். செழிப்பு அலுப்பு வெறுப்பு விருப்பு எந்த தனிமையான உணர்ச்சிகளும் எல்லாம் கேட்வே. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 84,000 எண்ணங்கள் வருகின்றது அப்படின்றாங்க. எண்ணமயமா கலைஞ்சு கிடக்கும். மையமா ஏதோ ஒரு உணர்ச்சி குடிக்கொள்ளும். அந்த உணர்ச்சியை சுத்தி சுத்தி விவகரிக்கும். எதுவுமே உண்மை இல்லை. அந்த உணர்ச்சி ஏன் இருக்கு, பொதுமனமாக பொதுவாக இந்த பிரபஞ்சத்தோட சேர்ந்து நானு புத்தி மனம் இது மூணும் சூக்கும சரீரங்களா வாழ்ந்துகிட்டே இருக்கு, சுழண்டுகிட்டே இருக்கு, சுழற்சியா இருந்துகிட்டே இருக்கு. அவைகளுக்கும் அது பிடிக்கல. ஒரே ஒரு லிங்க் உண்மை பொருளுக்கும் அவனுடைய நானுக்கும் ஒரே ஒரு நடுவில் இருக்கிற லிங்க் குரு தான், குருவனுடைய உபதேசம். குருவனுடைய ஆழ்ந்த உள்ளார்ந்த அந்த பரம்பொருள் உணர்ந்த நிலை. அவர் பேசினாலும் பேசாட்டியும் விளக்கினாலும் விளக்காட்டியும் ஞானமே ஞான குரு வடிவம் தாங்கி ஞான உபதேசமாக அது மௌனமாகவும் இருக்கும், விளக்கங்களாகவும் இருக்கும். வேற எங்கேயுமே பிரபஞ்சத்துல அத்தாட்சி கிடைக்காது. ஒன் வில் நாட் கெட் எ போனஃபைடு ஆங்கரிங், ஆத்தென்டிக் ஆங்கரிங் வித்இன் ஒன் செல்ஃப். அவனுடைய பொய் நான்களை கன்விக்ஷனோட அங்க இருக்கு. உன்னுடைய சுரூபம் இயல்பா இருக்கு, எளிமையா இருக்கு. நீ சென்று அடைய வேண்டாம், நீ இல்லைன்றதுக்கு இல்லைன்றத அவர் காமிச்சுட்டு இருப்பார். நீ பார்த்துட்டு இருக்கணும். அவருடைய சத்சங்கம் உபதேசிச்சுட்டே இருக்கும், நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நடுவுலையே வாழ்க்கை என்ன போதோ போட்டோம். ஆணாயிரு பெண்ணாயிரு வயசானவங்களாயிரு சின்ன இது எல்லாம் வந்து மேலுக்கு 5 கோஷங்களுடைய பொய்கள். ஏன்னா நிஜமாக பிறந்தவர்களே இல்லை. பிறந்தவைகள் எல்லாம் தேகலோக சாஸ்திர வாசனைகளாக இருக்கும் நான் அபிமானங்கள், கர்மாக்கள். அந்த கர்மாக்கள்லாம் சூப்பர்ஃபிஷியல் பதிவுகள், பதிவுகள். அந்த பதிவுகள் கூட அதுக்கு அந்நியமா உருவாக முடியாது. நீ நான் அபிமானப்பட்டு இந்த பதிவுகளாக கர்மாக்களாக நீ விழிப்பு நிலை தோறும் முழன்றாலும் சரி, குருன்ற ஒரு 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 மந்திரம், ஒரு இருப்பு, ஒரு பவர், ஒரு சக்தி, அது இருக்கும் விதம், அது உணர்த்தும் விதம், அது உணர்ந்த விதம்,
எல்லாம் ஒரு சேர சத்சங்கமாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இது பொய்பிறப்பு. எது விழிப்பு நிலையில் நாமரூபமாக அஞ்சு கோஷமாக அவைகள் மூலமாக பலவித உறவுகளாக கதாபாத்திரங்களாக பற்றுக்களாக இருப்பதெல்லாம் நினைப்புகளாலையும் உணர்ச்சிகளாலையும் சதா வந்து கொண்டிருக்கும் பொய்ப்பிறப்பு. இது வந்து சத்சங்கம் எடுத்து அரைஞ்சா போல சொல்லிக்கிட்டே இருக்கும். உள்ள நிற்க வேண்டியது என்றும் எவர்க்கும் இயல்பாய் உளப்பொருளை ஒன்றும் உளத்துள். ஒன்று மூலம்னா ஐக்கியமாகறதுக்கு சித்தமாக, ஏன்னா அதுக்கு தனி இருப்பு இல்லை. சத்சங்கமும் காமிச்சுக்கிட்டு இருக்கு, அவனும் உள்ளுணர்வா பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா இடையில் உணர்ச்சி மயமாக இருக்கும் நானினுடைய புத்தியினுடைய விகாரங்கள் என்ன பண்ணது, மறைப்பா இருக்கு. அந்த தடையை தைரியமாக கடந்து செல், மீறு, பயப்படாதே, உதாசீன பாவம் கொள் அப்படின்லாம் உணர்த்துவது சத்சங்கம். ஒன்று மூலத்துள் உணர்ந்து நிலை நின்றிடாது. வாழ்க்கைன்னு வந்து விவகரிச்சு அஞ்சு கோஷங்கள் மூலமா, மூன்று சரீரங்கள் மூலமா, அன்னமய கோஷம் மூலமா, நாம ரூபமா இங்கு வாழறதுக்கே வாழ்பவனே இல்லாதப்போ வாழ்க்கைன்றது எப்படி இருக்கும்? அதனால உள்ள அப்படியே இந்த ஸ்தலத்துல அப்படியே நின்றுகிட்டே இருக்கிறது. நிலை நின்றிடாது உண்டு. இன்று உருவு அறிவு, உருவுன்னு என்ன, உருவம் கொண்டது. எது ஏதோ ஒண்ணு. இதெல்லாம் என்ன, பலவிதமா கேட்ட வாசனைகள், முக்கியமா சாஸ்திர வாசனை. உடுமையானது வந்து தென்மாந்திரங்களை கண்ணால பார்த்ததும் காதால கேட்டதும் அது பவர்ஃபுல்லா இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிக்கிட்டு, பவர்ஃபுல்லா. சாஸ்திர வாசனை தான் மூன்று வாசனைகள்லயும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா புத்தியை கரப் பண்ணிடுச்சு. படித்தவைகள், கேட்டவைகள், அறிந்தவைகள், தெரிந்தவைகள், புரிந்தவைகள், இன்டர்பிரிட்டேஷன்ஸ், என்ன அது வந்து தூண்டுது. விதைகள் தூவப்படுகின்றன புத்தகங்கள் மூலமாக, சொற்பொழிவுகள் மூலமாக. நமக்குள்ள திரும்பி நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாம போனா கூட பரவாயில்ல, ஆனா வெளியிலேந்து யாரோ தெரிந்தவன், அறிந்தவன், புரிந்தவன் ஏதோ சொற்பொழிவா உள்ள பொருளை பத்தி அவன் பேசும்பொழுது அது உள்ளில் பதிந்து அதை பத்தி இன்டர்பிரிட்டேஷன், அவனுடைய மன விகாரங்கள் தான் வந்து அந்த உபதேசங்களா இருக்கு. உபதேசங்களே கிடையாது. உபதேசம்னா அருகில் இருக்கும் இடம்னு அர்த்தம். எது அருகில் இருக்கும் இடம்னா எல்லா எண்ணத்துக்கும் அருகில் இருப்பது ஆன்ம பொருள். ஆன்ம பொருள் தான் எண்ணமே வருது, உணர்ச்சியும் வருது. அவர் பண்றது உபதேசமே இல்லை, தூரதேசம், உடம்பாக மாற்றும் தேசம், பொய்யான எண்ணங்களாக மாற்றும் தன்மைகள். இந்த மாதிரியான நினைப்பு கொண்ட மன விகாரங்களுக்கு ஆட்படுவது மாயை சழக்கு. அப்படின்னா என்ன, அவித்தை, அவிச்சாரம், அப்படியே ஒரு ஒரு மோகம் கலந்த, போத கலந்த வார்த்தைகள் மேல், அர்த்தமற்ற வார்த்தைகள் மேல் ஒரு மயக்கம். இதுதான் சாஸ்திரங்களால கொடுக்கப்படுகின்ற ஒரு போதை. எல்லோர் இதயத்திலும் சகஜமாய் பிரகாசிக்கின்ற ஆத்ம வஸ்துவை அது எவ்வாறு உள்ளதோ அவ்வாறு தானும் அதில் நிலையாய் இருப்பதை விட்டு புத்தியின் யுக்திகளினால் தர்க்கித்து வாதிப்பது. புத்திக்கு வந்து நான் உன்னுடைய அபிமானம் தான் என்ன பண்ணுது, ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கறது.
தெரிஞ்சவனா மாத்துறதே வந்து புத்தி பேசுற பேச்ச வச்சுக்கிட்டு பையன் பேசுறத பார்த்து அப்பா அவரை பெருமையா பாப்பார்ல. அப்பா சிகரெட் பிடிக்கிறவா இருந்தா பையனும் சிகரெட் பிடிச்சுக்கான்ப்பா, பெருமையா இருக்கும். என்ன மாதிரியே பிடிக்கிறான் பாத்தியா, அது அப்போல பெருமை. தானே யாரும் தெரியல, பிரபஞ்சத்தையே நம்ம குட்டிச்சவராக்கிறோம், எடுத்து குட்டிச்சவராக்கிறோம். நம்மளுடைய புத்தியினுடைய உணர்ச்சி மயமான நானை பலப்படுத்தும் தன்மையின் மூலமா புத்தியின் யுக்திகளினால் தர்க்கித்து வாதிப்பது அகந்தையை கொழுந்து வளரச் செய்யுமே என்று, கொழுத்து வளரச் செய்யுமே என்று ஞான சாதனத்திற்கு பயன்படாது. எல்லா வித மத கொள்கைகளும் மத அபிமானிகளுடைய தீவிர எண்ண உருவங்களே அன்றி வேறு அல்ல. எல்லாம் கான்செப்ட்ஸ். அகந்தைய கர்ப்பமாக்கி அநாதமயமான ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் உருவாக்கி புத்தியை நடிக்க செய்து விழிப்பு நிலைக்கு காத்துக்கிட்டு திருப்பி வேகம் கொண்டு ஒத்தருக்கு ஒத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் உருவம் கொண்ட ஸ்தூல அசைவுகள். இதற்கு அப்படியே நேர்மாறானது இயல்பா இருக்கும் சாந்தம், சாட்சித்துவம். சத்சங்கம் மூலமாக கிடைக்கும் நம்பிக்கை, சரணடைதல், தியாகம், பணிவு, தாபம், இதெல்லாம் புத்தியினுடைய தடிமனை வந்து குறைக்கும். சாதாரண நம்மளுடைய பெர்ஃபார்மிங் வேர்ல்டுலயே புத்தி ரொம்ப ஆர்கியூ பண்ணியிருந்தேன்னா வேலையில இருந்து கவனம் சிதறும். படிப்பு சொல்லி கொடுக்கிற வாத்தியார்கிட்ட கூட வந்து அவர் சொல்லி கொடுக்கிற படிப்பை பத்தி நீங்க உள்ளுக்குள்ள தர்க்கித்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, தர்க்கவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கூட ஏறாது. அப்படியே சரணடைஞ்சவன் என்ன பண்ணுவான், அப்படியே ஃபுல்லா வாய்ப்பான். அவனுடைய புத்தி அந்த பௌதீக விஞ்ஞானங்கள்ல எல்லாம் நல்ல கூர்மை அடையும். ஏன்னா ஓப்பன்னஸ் ரொம்ப தேவை. ஓப்பன்னஸுக்கு அடிபணிதல், புத்தியை அடக்கி வைத்தல், உள்ளுக்குள்ள அப்சர்வர்ஸாவே பழகணும். ரியல் ப்ராசஸிங் வந்து சைலன்ஸ்ல நடக்கிறது, ஆப்சர்வேஷன்ல தான் நடக்குது. அது கூட பார்த்தல் தான். ஆப்சர்வேஷன்னா என்ன, கூர்மையான நோக்கு. புத்தி மூலமா படிப்புக்கு கூட, சுட்டறிவு படிப்புகள், இந்த உலகத்துல எத்தனை துறைகள் இருக்கு அதுல கூட வந்து there is nothing even to utter or think or dichotomize a theme, a concept. ஒண்ணுமே இல்லைங்க பண்றதுக்கு. வெறுமனே பார்த்தல்லையே அப்படியே போயிடும். உள்ள எல்லாம் இறங்கும், சுட்டறிவே தெளிவா இருக்கும். எல்லாம் நடப்பது மௌனத்துல. அந்த மௌனம் அறிவினுடைய சைலன்ஸ். உண்மையான அறிவு வந்து சைலன்ஸ், அப்சல்யூட் சைலன்ஸ். எல்லாவித மத கொள்கைகளும் மத அபிமானிகளுடைய தீவிர எண்ண உருவங்களை என்று ஒரே உள்ள இன்னர் ஃபைட். பெரிய யுத்த களம், ஆளே இல்லாம இவங்களே ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க தங்களை தங்களே. எவனோ வந்துடுற மாதிரியும், அவன் ஆர்கியூ பண்ணி அப்படியே ஊழிச்சுக்கிட்டு மாதிரியும் தன்னுடைய மத சித்தாந்தத்தை சொல்லி அப்படியே இவர் என்னமோ பார்த்து ரசிச்சுட்டு இருக்க மாதிரி. எண்ணம் மூலமாக இந்த பிரபஞ்சம் எதையும் அடைந்தது இல்லை. எந்த மனிதனும் எதையுமே லௌகீகத்தில் கூட அடைஞ்சது, இந்த லௌகீகத்தில் கூட எண்ணம் இடையூறு, பேசவே கூடாது நிறைய இடத்துல. உள்ள அமைதின்றது ஒரு அப்படியே கோவில்ல இருக்கிற கர்ப்பகிரகத்தினோட அமைதி மாதிரி பாதுகாக்கப்படும். மத அபிமானிகள் அப்படியா இருப்பாங்க? சாஸ்திர பண்டிதர்களாகவும் எதையோ அவர் உணர்த்தி விட்டு போய்விட்டா இருப்பார். அவர் நல்ல அமைதி கலைஞமா இருந்திருப்பார். இவங்க ஒரே போட்டு 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 தங்களை தாங்களே சிதைச்சுப்பாங்க.
தீவிர எண்ண உருவங்களை அன்றி வேறல்ல. அத்வைதம் ஒன்றுதான் எந்த மத கோட்பாட்டிற்கும் உட்பட. அத்வைதம்னா என்ன அர்த்தம்? ஆழ்ந்த பிறக்கும். இட் இஸ் நாட் ஏ கோர்ஸ், பிராக்டிஸ்டு சித்தாந்தம் இல்லை, நெறிமுறை கிடையாது, நன்னெறிமுறை கிடையாது. துவைத்தம் வந்து கூறாக்குது. துவைத்தம்னா இரட்டை உணர்ச்சி. ஃபர்ஸ்ட் நான் வந்தானே ரெண்டுல தான் ஏறி சவாரி பண்ணும் சவாரி பண்ணும் ஒன்னே ரெண்டு. அதுக்கு மதிக்குள் ஒளிரும் மதின்றதே வந்து என்னது, அது ஒரே ரிஃப்ளெக்ஷன்ஸ். ஒரு உணர்ச்சி ரிஃப்ளெக்ட் ஆனாலே போறோம். இதெல்லாம் நீங்க வந்து எங்கேயோ போய் அப்சர்வ் பண்றது இல்லை. உங்க மௌனமே பேரறிவனுடைய கண்ணா மாறி உள்ள அப்படியே உணர்த்தும். உங்களுக்கு உணர்த்தும் எப்படி வந்து உள்ள இருக்கிற இன்னர் சாங்டம் சாங்டரம், அந்த ஷ்ரைன், அந்த ஷ்ரைன்ல இருக்கிற அந்த சைலன்ஸ், நோபிள் சைலன்ஸ் எப்பேற்பட்டது. பொய்களை காண்பிக்கும் அவ்வளவுதான். அது அது மெய்ப்பொருளானதனால் வேதகமாய் பேசாமை விளக்கும் தானே, தானாகவே இருந்து விளக்கிக் கொண்டிருக்கும். நாம் அறியும் பொருள் அனைத்திற்கும் மூல காரணமான சத்திய பொருள் நான் என்னும் தன்மை உணர்வே. நான் உன்னுடைய நான் உணர்வு இல்லை, தன்மை உணர்வு. அது ஒரு ஒளிப்பொருள். அறிவு வந்து ஒரு ஒளிமயமா இருக்கு. ஒளின்னா உடனே ஸ்தூல ஒளியே கிடையாது. இந்த ஸ்தூல ஒளியெல்லாம் நிழலுக்கும் நிழல் போய் நம்ம புத்தி கண்டுபிடிச்ச வெளிச்சன்மை. சூரியனே அதுதான். சூரியனை பத்திய அந்த விஞ்ஞானமா இருக்கட்டும், அதனுடைய உண்மையான எக்ஸிஸ்டன்ஸா இருக்கட்டும், விழிப்பு நிலையில எல்லாமே நம்மளுடைய வாசனை பத்தி போருமா? ஏன்னா இந்த பிரபஞ்சமே நம்மளுடைய ஆள் உறக்கத்துல சூன்ய காடா இருக்கு. ஏன்னா உள்ள நான் இல்லை. நானுடைய தன்மை உணர்வு வரும்பொழுதுதான் அட்லீஸ்ட் எண்ணங்கள்ல இருந்தா கூட பரவாயில்ல. பொய்யான இந்த காடு பொய்யன்றத ஆழ்ந்த உறக்கம் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கு. எது பிரபஞ்சம்ன்றது பொய்யன்றத. இந்த உணர்வானது நான் என்னும் தன்மை உணர்வே. இந்த உணர்வானது அனைவராலும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஓர் அறிவின் அனுபவமாகும். ஓரறிவின் ஓரறிவு இருக்குங்க. ஜடக்கட்டையா நம்ம தூங்குறோம், சூன்யமா பிரபஞ்சம் இருக்கட்டும், ஆனா அங்கு ஏதோ ஒன்று சுகமயமாக ஜடக்கட்டையா இருக்கிற அந்த உடம்புக்கு கூட வந்து உணர்த்தப்படுகின்றது. இன்பம் துய்த்து வெளியில் வருகின்றது. மனமற்று இருந்தா இன்பம், இறப்புக்கு சமானமான இந்த உடலில் இருந்து மறைந்திருக்கும் இறப்புக்கு சமானமாக ஒவ்வொரு தூக்கமும் இருந்துருக்கு. ஆனா தூக்கத்துல வந்து போறதில்லை, இறப்புக்கு சமானம் அவ்வளவுதான். ஆனா இந்த பொய் இறப்பு எது, நினைவின் இறப்பா என்னைக்கோ உடம்பு இறப்பு நடக்கிறது வந்து பொய் இறப்பு. ஞானிகள் எல்லாரும் வந்து மெய் இருப்பாகவே, மெய் உணர்வாகவே உணர்ந்து அம்மயமாகவே வாழ்கின்றார்கள். அவர்கள் நீங்க இருப்பாகவே ஞானமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு ஞானம் என்ற ஞானியனுடைய இருப்பு. அவர் உணர்ந்த அந்த தருணத்திலிருந்து அவருக்கு உடம்பு இருக்கு, உடம்பு இல்லை தேவையே இல்லை. ரமண மகரிஷி இருந்து கொண்டிருக்கின்றார், கிருஷ்ண பரமாத்மா இருந்து கொண்டிருக்கார், அனைத்து மதத்தினுடைய மகான்கள் எல்லாரும் வந்து அந்த பேரின்ப நிலையில் பொய்யான இந்த இறப்பை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து, இது உடல் இறப்ப, மெய்யான ஈர்ப்பாக ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற தன்மையை போல சமாதி அனுபவத்துல நீங்காத சகஜ என்றும் இயல்பா இருக்கும் தன் ஆதி இயல் போல, அனந்த சத்து போல, அகண்ட சிதானந்தம் போல, ஒன்று மூலம் எப்ப பாரு மறைஞ்சு மறைஞ்சு வந்துட்டு இருக்கிற இந்த மனத்தை சாராமல், நானை சாராமல் அவர்கள் சதா இதில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் ஞான நிலை. இது நம்மளுடைய எண்ண நிலை என்று, உணர்ச்சி நிலை என்று. அத உடலோடு உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒருவரை தவிர வேற எந்த சந்நிதியும் காண்பிக்காது. பரம சத்தியம் அது. அவர் வாக்காக தெரிவிப்பார். அவரது எல்லாமே சத்திய பொருளை காட்டிக்கொண்டே இருக்கும். ஏன்னா அவரே சத்திய பொருள்.
முடிஞ்சு போச்சு. இது பொய்யான உடல் இறப்பு. அதை ஞானியர்கள் அந்த தருணமே உணர்ந்து விடுவார்கள். அதையும் உபதேசித்துக் கொண்டிருப்பார். இந்த பொய்யான இருப்பே வேண்டாம், இந்த பொய்யான பிறப்பே பொய், பிறப்பே இல்லை இங்க. அந்த அளவுக்கு அப்பேற்பட்ட உண்மை அது. இந்த தன்னுணர்வின் இருப்பு எல்லோருக்கும் எக்காலத்தும் உள்ள அனுபவமாகும். நான் இருக்கிறேனா இல்லையா என்று யாரும் ஒருபோதும் சந்தேகிப்பதில்லை. இந்த தன்னிருப்பு அனைவருக்கும் சகஜமாய் உள்ள ஒன்றாகும். மதங்கள் பலவிதம். ஆத்மா உண்டு என்கின்றது ஆஸ்தீகம், இல்லை என்கின்றது நாஸ்தீகம். உருவம் உண்டு என்கின்றது சகுண உபாசனா மார்க்கம், இல்லை என்கின்றது நிர்குண உபாசனா மார்க்கம். எல்லாம் மனத்தினுடைய சர்ச்சை, புத்தியினுடைய சாஸ்திர வாசனை. ஒன்று என்பது அத்வைத உண்மை, இரண்டு என்பது துவைத்தம், பலவிதம் என்கிறது விசிஷ்ட அத்வைதம். இங்கு அத்வைதம் என்றது மதத்தின் அடிப்படையில் அல்ல, அனுபவத்தின் அடிப்படையில். ஆழ்ந்த உறக்கம் பூரா வந்து ஏக்கமா இருக்கிற பேரறிவு, பேரறிவு பேருணர்வு பேரறிவு அவ்வளவுதான். அது வந்து இரண்டற்ற ஏகமான நிலை. இங்கு இரண்டான நான் மூலமாக எண்ணமோ உணர்ச்சியோ பொய்யான இருப்புகள் அவ்வளவே. ஜீவன் முக்தனுக்கு எல்லா மதங்களும் சமமே. ஜீவன் முக்தன்றவன் யாரு? பொய்யான இந்த உணர்ச்சி மயமான நான் மூலமாக அஞ்சு கோஷங்களாக சகலமாக விவகரிக்கும் இவைகளை நேரடியாக பார்த்து இவைகள் பொய்கள், இவைகளில் ஒன்றுமே இல்லை அப்படின்றத தனக்குள்ளேயே அந்நியமாக உலகத்துல போய் சொல்றது. உலகத்து பொய்யான உலகத்துக்கு நீ நம்ம ஏன் போய் சொல்லணும்? அது பொய்ன்றது உணர்ந்துதான் இருக்கான். யாருக்கு அது சத்தியம்? எண்ணம் சத்தியமா இருப்பவனுக்கு உலகம் சத்தியம், உணர்ச்சி சத்தியமா இருப்பவனுக்கு உலகம் சத்தியம். அவன் பெயரும் அவன் உடலும் மூன்று சரீரங்களும் தேசமும் காலமும் ஞாபகங்களும் நான் அபிமானங்களும் என்னுடைய அபிமானங்களும் அனைத்தும் இருக்கிறவனுக்கு எல்லாமே சத்தியம். ஒரே அவஸ்தை. காமாதி விட்டு கரமே கலமாகி, என்ன அனைத்து அனைத்திலும் அனைத்தையும் அனைத்தும்ன்றது வார்த்தையை தவிர ஒண்ணுமே இல்லை. கரமே கலமாகி, கையே பாத்திரம் போலாகி, பூமி பூமீதே கை காலை போர்த்துறங்கி, பூமி மீது கை காலை போர்த்துங்க, உடம்பினுடைய தோலே வந்து போர்வை. நாம குணம் சாதி கருமம் என்னும் வாதனையில் தாக்கற்று, தாக்கற்றார்க்கு ஏது சமயம் எனலாம். அவங்களுக்கு என்னதான் சமயம்? அவங்களுக்கு எந்த விதமான எதுவுமே கிடையாது. மதத்தின் பற்றே முக்திக்கு தடையாகும். மதம்னா என்னங்க? ஆக்சுவலா மதம் அப்படின்றது வந்து சமஸ்கிருத வார்த்தை. மதம்னா கருத்துன்னு ஒரு வழிமுறை, ஒரு கான்செப்ட். அதுக்குள்ள வந்து அந்த உண்மையை இப்படியே பிடிச்சு போட்டிருக்காங்க. அதுதான் தடையா போய் முடியுது. அங்க போய் மாட்டிக்கிட்டா புத்தி ஃபுல்லா கரெக்ட் ஆயிடுது. தப்பு ரைட்டே கிடையாது, டைம் வேஸ்ட். நீயே அந்த பொருளா இருந்துகிட்டு இருக்க, அது மெய்ப்பிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது ஒவ்வொரு ஆழ்ந்த உறக்கத்திலும். உனக்கு வேண்டியதே வந்து ஒரு நல்ல சத்சங்கம், அவ்வளவுதான். பிளக்இன் பண்ணிக்கோ, ஆட்படு, அதுலேயே தூய்த்து களி, வேற ஒன்றுமே தேவையில்லை. தேக, ஏனென்றால் அது ஒரு வாசனை. எது? மதம். தேக வாசனை, லோக வாசனை, சாஸ்திர வாசனை என்று மூன்று விதமாக கூறப்படுகிறது. மூன்றிற்கும் அடித்தளமாக உள்ளது அகங்காரம் தான். நான் தான், நானுக்குள்ளதான் எல்லாம் லோடுடுங்க. சும்மா எந்த உணர்ச்சியா இருந்தாலும் அது நானே உணர்ச்சி. அந்த உணர்ச்சியில அப்படியே பார்க்க வேண்டியது பார்க்க அவ்வளவே. என்றும் எவருக்கும் இயல்பாய் உள்ள அந்த சாட்சித்துவம் வந்து உடனே சித்திச்சிடும். நான் போயிடும், அந்த உணர்ச்சி போயிடும், உலகம் போயிடும், நீங்களே இருக்க மாட்டீங்க. ஒரு க்ஷணம் தான் இது வந்து. உடலை கடந்த அனுபவம், மூன்று சரீரங்களையும் கடந்த அனுபவம். அப்ப அஞ்ஞானமும் போயிடுறது,
சூக்கும சரீரமான புத்தி மனம் அகந்தை போயிடுறது. ஸ்தூல சரீரம் உலகம் இதெல்லாம் இருக்கவே இருக்காது. இவ்வளவே ஒரே ஒரு க்ஷணம், ஒரே ஒரு க்ஷணம், ஒரே க்ஷணம், ஒரே க்ஷணம், ஒரே க்ஷணம். அதுதான் என்றும் என்று என்றும் எவர்க்கும் இயல்பாய் உள்ள பொருளை ஒன்றும் உளத்துள் உணர்ந்து நிலை நின்றிடாது. உண்டு இன்று உருவு அறிவு ஒன்று இரண்டு அன்று என்றே சண்டையிடல் மாயை சழக்கு வெட்டி வேலை. புத்தியால அந்த இடத்திலேயே நம்ம இருக்கக்கூடாது. ஒரே ஜட்மெண்ட்ஸ் போயிட்டே இருக்கும். குடும்பங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பப்ளிக் மீட்டிங் மாதிரி உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட கருத்துக்களும் வேதங்களும் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெருசு வரைக்கும் ஒரே இறைச்சல கடல் வாச கடல் அல வாசகை விட சத்தமா இருக்கும் மனங்கள். இதுக்கு ஆட்பட்டவர்களுக்கு அந்த சூழல்கள் எல்லாம் கூட அப்படி வந்து மாறிவிடும். இதெல்லாம் வந்து நடக்கிற அதிசயங்களால நீங்க வந்து உள்ள முழுக 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 எல்லை இல்லாத இன்பம் அப்படியே உலகமே உங்களை சுத்தி மாறிக்கிட்டே வரும். எப்படி காரண காரியம் மாறிக்கிட்டே வரும்னா உடனே எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடாதீங்க. உங்க நான வலுக்கிறதுக்கு நான் சொல்லல, நான் கிடையாது. நான் அற்று போனால் பிரபஞ்சம் அற்று போகும், கர்மங்கள் தாமாகவே விலகி விழுந்து விடும். மற்றவர்களுக்கும் பேர்பட்ட மேக்னட்டிக் ரேடியன்ஸ் கொண்டது இந்த மெய்ப்பொருளினுடைய தன்மை. தொடர்ந்து கேளுங்க, ஜஸ்பி செசன்ஸ்லையும் டிரான்சண்ட் எண்ணிலையும் சப்ஸ்கிரைபர் ஆகுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ பிளேலிஸ்ட்லாம் வச்சுக்கோங்க. ஸோ அதை ஆப்லாகின் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்தோம். லௌகீக வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கைன்னு பிரிக்காம சதா வந்து உள்ளேயே இருங்க. அதுவே என்றும் எவர்க்கும் இயல்பாய் உள்ள பொருள்ல நிக்கிற விதம் சதா வந்து உங்க எண்ணத்துல இருக்கு. இயல்பாய் உள்ள பொருள் வந்து உங்க எண்ணமா தான் வந்துகிட்டு இருக்கு. அதுதான் கேட்வே. அது வந்த இடத்துக்கு நீங்க போய் நிக்கணும். உணர்ச்சி வந்த இடத்துல நீங்க போய் நிக்கணும். முக்கியமா காத்தாலையும் நைட்டும் உங்களோட எண்ணங்களோடன்றது கிடையாது. நீங்க உட்கார்ந்தீங்கனாலே அங்க என்னமோ இருந்துகிட்டு இருக்கும். அங்க இருக்கிறதெல்லாம் மர்மமான உணர்ச்சி மயமான உண்மை போல நானுடைய வாசனைகள் கொண்ட இயக்கங்கள் இருந்துகிட்டு இருக்கும். சத்தியம் போல இருக்கும். நீங்க அதுல ரிஹர்சல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அங்கெல்லாம் டிட்டாச்மெண்ட் ஆகணும். பாத்தீங்கன்னா விழுந்துடும். ஆப்சர்வேஷன் தான், சைலண்ட் ஆப்சர்வேஷன், பாசிவ் ஆப்சர்வேஷன், ஒழிவில்லாத ஒடுக்கம். இதுல இயல்பாய் உள்ள பொருள்ல அது கிராவிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கு, நம்மள உள்ள இழுத்துக்கிட்டே இருக்கு. உள்ளுணர்வுல போய் தோயணும். அவ்வளவே தான். காத்தாலையும் சாயந்தரமும் பண்ணுங்க. 24/7 சசங்கம் கேளுங்க. நாளை மாலை 7 மணிக்கு சந்திப்போம். நல்ல இத்துடன் முடித்துக் கொள்கிறேன்.